தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் அதிகனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் நாளை கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய திகதிகளில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இன்றைய தினம் கேரளா மற்றும் கடலோர கர்நாடகாவில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் நாளை மறுநாள் முதல் மூன்று நாட்களுக்கு அதே கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது அதேபோல் ஜூன் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து ஆகிய திகதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது